நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். அடுப்பூதும் பெண்களுக்கு அரசியல் பேச்சு எதற்கு என்று கேட்ட காலமெல்லாம் போய் பெரியோர்களே தாய்மார்களே என்று பெண்களை பார்த்து ஓட்டு கேட்கும் அளவுக்கு அரசியலில் பெண்கள் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள். எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், யார் நம்மை ஆள வேண்டும் என்று தீர்மானிக்கும் இடத்திற்கு முன்னேறியும் இருக்கிறார்கள். இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட பெண்களின் வளர்ச்சியில் அதீத முன்னேற்றம் கண்டது நம் தமிழ்நாடுதான். அதற்கு மிக முக்கிய காரணமே தமிழ்நாட்டை அதிக ஆண்டுகள் ஆண்ட அதிமுக எனும் மாபெரும் இயக்கம்தான் என்பது அனைவரும் அறிந்ததே. புரட்சி தலைவி ஜெயலலிதாவால் கொண்டு வரப்பட்ட தொட்டில் குழந்தை திட்டம் முதல் பெண்களுக்கு என்று பார்த்து பார்த்து அதிமுக செய்த திட்டங்களால் தான் இன்று பெண் வாக்காளர்கள் அதீத அரசியல் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறார்கள் என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை. ஓஹோ, பெண்களின் இந்த ஏகோபித்த ஆதரவால் தான் அதிமுக இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறதா? அப்படியானால் அந்த பெண்களுக்கு ஆசை வார்த்தை கூறி நம்ப வைத்து ஏமாற்றி வாக்குகளை வாங்கிவிட வேண்டும் என்று அப்பாவும் மகனும் செய்த தில்லுமுல்லுகள் என்ன தெரியுமா? 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறான், தள்ளுபடி, நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்படுது நம்மாச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவாரு. மகனின் இப்படிப்பட்ட உருட்டுகளால் இன்று பிரச்சாரத்திற்கு செல்லும் இடமெல்லாம் திமுகவை உருட்டு உருட்டு என்று உருட்டி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு பெண்கள். நல்லா கவனிங்க, மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர்கள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர் தலைவிகள் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கவிருக்கிறோம். ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறும் அனைத்து குடும்பங்களும் இதனால் பயனடையும். இதனால ரேஷன் கடைகளில் உணவுப் பொருட்களை பெறக்கூடிய அனைத்து குடும்பங்களும் நிச்சயமாக பயனடையும். நல்லா கவனிங்க, மகளிருக்காக அற்புதமான ஒரு திட்டத்தை அறிவிக்க போறேன். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள குடும்ப தலைவர் தலைவிகள் குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கவிருக்கிறோம். அப்பாவும் மகனும் வரைமுறை இல்லாமல் இப்படி பொய்யாய் பேசி பெண்களை ஏமாற்றி ஓட்டுக்களை வாங்கிவிட்டு இன்றைக்கு வந்து பெண்களுக்கு நாங்க தான் பாதுகாவலர் என்று பூச்சாண்டி காட்டிக் கொண்டிருக்கிறது விடியா திமுக. தாலிக்கு தங்கம் முதல் விலையில்லா மிக்சி கிரைண்டர், ஃபேன், மானிய விலையில் ஸ்கூட்டி, விலையில்லா ஆடு மாடு கோழி என்று சமூக புரட்சியையும், உள்ளாட்சியில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்ற உரிமை புரட்சியையும் கொடுத்த அதிமுகவுக்குத்தான் பெண்களின் வாக்குகளா? அல்லது 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று ஏமாற்றி தகுதி நிர்ணயம் செய்ததோடு ஓசி பஸ் என்று கேவலப்படுத்தியது, பெண் மேயரையே காரில் தொங்க விட்டது, பாதுகாப்புக்கு வரும் பெண் போலீஸின் இடுப்பை கிள்ளுவது என்று பெண்களை கிள்ளுக்கீரையாக பார்க்கும் திமுகவுக்கா? தன் சொந்த கட்சியில் இருக்கும் பெண்களுக்கே பாதுகாப்பு கொடுக்க முடியாத திமுகவுக்கு பாடம் கற்பிக்க காத்திருக்கிறார்களா தமிழ்நாட்டு தாய்மார்கள்? தமிழ்நாட்டு தாய் குலங்களின் ஓட்டுக்களை அள்ளப்போவது யார் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமை குரல் நிகழ்ச்சியில் பெண்களுக்காக பாடுபட்ட அதிமுக, பெண்களிடம் வாங்கி கட்டி கொண்டிருக்கும் திமுக, எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பெண்களின் ஆதரவு யாருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு தான் நம்ம விடை தேட இருக்கிறோம். கருத்துறையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து டாக்டர் ஜெமிலா இணைகிறாங்க, காங்கிரஸ் கட்சியிலிருந்து திரு கனகராஜ் இணைகிறாரு, வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் மற்றும் அரசியல் விமர்சகர் நாச்சியால் சுகந்தே இணைகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஜெமிலா மேடம், பொதுவாக எலெக்ஷன் வந்துருச்சுன்னு வைங்களேன், பெண்கள் இல்லாட்டி அரசியல்னு எடுத்துக்கோமே, எலெக்ஷன் கூட அந்த பக்கம் வச்சிடும், அரசியல் அப்படின்னாலே பெண்கள் எதையெல்லாம் கவனிப்பாங்க, முதல்ல உன்னிப்பாக கவனிப்பாங்க அரசியலில்? பெண்கள் உன்னிப்பாக கவனிக்கிற விஷயமும் பெண்கள் விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, முதல் விஷயம் பெண்கள் பாதுகாப்பு, ரெண்டாவது பெண்களுக்கான அங்கீகாரம். இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவையான ஒரு விஷயம். ஏன்னா ஜென்ரலாகவே இந்த சமுதாயம் வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாயம்ன்றதை எல்லாரும் ஒத்துக்கணும், நீங்கள் கோச்சிக்க கூடாது, உண்மை அதுதான்.
அந்த சமூகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் அந்த மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த மாற்றத்தை முதன் முதலில் தமிழகத்தில் கொண்டு வந்த பெருமை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு வரும். ஏன்னா அது நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஏன்னா அம்மா கொண்டு வந்த பல்வேறு நலத்திட்டங்கள் அதற்கு நமக்கு சாட்சியாக இருக்குது. ஒரு பெண் குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த ஒரு பெண் வளர்றது வரைக்கும் இருக்கக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகிற வரைக்கும் இருக்கக்கூடிய சின்ன 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 விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளே இருக்கணுமா இருக்க வேண்டாமா, இவங்க தேவையா தேவையில்லையா, ஒரு குழந்தைக்கு மேலே இன்னொரு ஒரு பெண் குழந்தை இந்த ஒரு குடும்பத்துக்கு தேவையா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்த காலகட்டத்தில் ரொம்ப அழகாக பெண் குழந்தைகள் பாதுகாப்பிற்காக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தது மாண்புமிகு அம்மா அவர்கள். அந்த திட்டம் வந்து உலகமெல்லாம் போற்றப்பட்ட ஒரு திட்டம். யுஎன்ல போற பாராட்டினாங்க, அமெரிக்காவில் பாராட்டினாங்க, எல்லா நாடுகளை சார்ந்தவர்களும் பாராட்டிய பெருமை. ஹிலாரி கிளின்டன் வந்து பாராட்டினது, அன்னை தெரசா பாராட்டினது. இப்படி அது வந்து ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திட்டமாக இருந்தது பெண் குழந்தைகள் பெண்களுக்கு. ஏன்னா நீங்க இன்னும் நிறைய லிஸ்ட் எல்லாம் வச்சிருக்கீங்க. ஐயோ, பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா ஏன் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஏன் பெண்களுக்குன்னு சொல்லி அதிகமாக அதிமுக பண்ணாங்க? ஏன் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க ஒரு பெண்ணாக இருந்ததுனால இன்னமும் பெண்ணுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஒரு பெண்ணா, இப்போ அரசியல் பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம கூட காணொலியில் பார்த்தோம், ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் ஒரு பங்களிப்பு வரணும் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டத்தை வந்து அடிச்சுக்கவே முடியல. இப்போ வரைக்கும 33% ரிசர்வேஷனுக்கு இன்னமும் போராடிட்டு இருக்கோம், சரிங்களா? இன்னும் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் புரட்சிகரமாக அவங்க கொண்டு வந்த விஷயம் வந்து 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு. இன்னைக்கு பெண்களுடைய கவுன்சிலருடைய வீட்டுக்காரர் வந்தால் கூட கையெழுத்து போடும் அதிகாரம் அந்த பெண்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி ஒரு நிலைமையை அப்படியே மாற்றி கொண்டு வந்து கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுக்க வேண்டியது. அதுக்கப்புறம் பொருளாதாரத்தில் அவங்கள உயர்த்துறது. ஒவ்வொரு நாடும் முன்னேறி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணினுடைய முன்னேற்றம் தான். அந்த நாட்டினுடைய பெண்களின் முன்னேற்றம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நாடே வந்து மேம்பட்டதாக நம்ம கருதப்படும். அந்த மாதிரியான விஷயத்தை வந்து அம்மா அவர்கள் அழகாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம சொன்னோம், படித்த பெண்களாக இருக்கட்டும், படிக்காத பெண்களாக இருக்கட்டும், படிக்காத பெண்களாக விவசாயிகளாக இருக்காங்களா, கிராமத்தில் இருக்காங்களா, ஆடு மாடு கோழிகள் வளர்த்து அவங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தில் மேம்பாடோடு அவங்க அடையிறதுக்கு, தண்ணீரையோடு அவங்க இருக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதனால தான் பெண்களை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் அறிக்கைகள் எல்லாம் எல்லா அதிமுக திமுக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே பெண்களை மையப்படுத்தியே தான் அது எல்லாமே இருக்கு. திட்டங்களை அறிவிக்கிறதுல இருந்து அறிக்கைகள் தயாரிக்கிறதுல இருந்து இதுதான் ரீசன். அதிமுக தான் அதுக்கான ஒரு முதல் புள்ளி வச்சது அதிமுகன்னு சொல்லலாம். இன்னொன்னு அந்த அந்த நம்பிக்கையை கொடுத்ததுனால எங்க சும்மா வந்து ஓட்டு போட கூட வரல, பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஒரு காலகட்டத்துல பெண்கள் வாக்கு சாவடிக்கு வர்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அம்மா கொடுத்த மிக்சியா இருக்கட்டும், கிரைண்டரா இருக்கட்டும், மின்விசிறியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு நன்றி உணர்வோட இருந்தாங்கன்னு நான் சொல்வேன். இன்னைக்கு அந்த நன்றி உணர்ச்சியை காமிக்கிறதற்கு இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணும், அதிமுக தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றனால்தான் தொடர்ந்து 10 வருஷம்லாம் இருக்க முடியாது. நம்ம தமிழகத்தின் வரலாறும் அப்படி கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அருமையான திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்தது அதிமுக தான். அதனால தான் இப்போவும் குறி வச்சு அந்த பெண்களை ஏமாற்றணும்னு சொல்லிட்டு ஸ்டாலின் போன்றவர்கள், ஸ்டாலினுடைய மகன் ஒத்தைக்கல் ஒத்தைசெங்கல் உதயநிதியாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஏன் குறி வைக்கிறாங்க, ஏன் போய் நகையெல்லாம் கொண்டு போய் வைக்கணும்னு சொல்கிறாங்க? ஏன்னா அந்த பெண்ணின் வாக்களிப்பா அப்படின்ற நம்பிக்கை தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தங்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குறைந்தபட்சம் ஒரு சவரன், ஒரு 5 சவரன் நகையாவது ஒரு வீட்டில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த 5 சவரன் நகையும் கொண்டு போய் நீங்கள் கூட்டுறவு பேங்கில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வட்டி கிடையாது அப்படின்னு சொல்லி பெண்களை ஏமாற்றிய ஒரு விஷயம், சரிங்களா? அதை விட ரொம்ப முக்கியம் இந்த உரிமை தொகை திட்டம். வாய்கிழியே சொல்கிறார் அவர், எப்படி இப்படியெல்லாம் ஏமாற்ற முடியும்னு தெரியல, இதெல்லாம் ரெக்கார்டில் இருக்குது, நம்ம இதெல்லாம் போட்டு போட்டு பார்க்குறோம். எல்லா குடும்ப கூட்டுறவுல போய் நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னதும் சரி, இதெல்லாம் மட்டும்தான் பெண்களுக்கு அதிருப்தியை கொடுத்துருச்சா, வேறு ஏதாவது சில காரணங்கள் இருக்கா? நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல பேசிக்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த, ஏன்னா ஒரு ஒரு பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கக்கூடியவங்க, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண்கள்,
என்ன சொன்னார் இவங்க, உங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து போய் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன தேவைகளுக்காவது குடும்பத்தில் வந்து வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு யாராவது ஏதாவது கொடுக்குறாங்களா? கிடையாது. அப்போ நீங்க வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஊதியம் கொடுத்த மாதிரி அப்படி நினைச்சாங்க, ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாங்க இந்த அரசு கொடுக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. அப்ப அந்த ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு 30 மாசமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. 30 மாசமா ஏமாத்திட்டாங்க. ஏமாத்திட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறோன்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்தது. கொடுக்கும் போது எல்லாருக்கும் வரும்ன்ற எதிர்பார்ப்போடு இருந்த பெண்களுக்கு, இல்ல நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற பெண்ணுக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கும்பொழுது மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏமாற்றம் தான், மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த எலெக்ஷன்ல ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணது, அந்த ரோல் ப்ளே பண்றனால தான் இன்னைக்கு வாக்குகளை கேட்டு போகக்கூடிய ஒவ்வொரு திமுக வேட்பாளராக இருக்கட்டும், கூட்டணி கட்சி சார்ந்தவர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்காங்க. அந்த பெண்கள் தான் நாளைக்கு வாக்குகள் ஓட்டு போட போறாங்க. நீங்க நீங்க ஆண்கள் நீங்க என்னதான் வேணா சொல்லுங்க, சரியா காலையில இருந்து நேரம் போய் கியூல நின்னு எல்லாருமே ஓட்டு போடுறாங்க. யாருன்னா பெண்கள். பெண்களுடைய ஓட்டு போடாத சதவீதம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதே மாதிரி பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமான வாக்காளர்களா இருக்கிறாங்க. அப்போ ஒரு ஒரு கட்சியினுடைய வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண்கள் தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு பெண்கள் கிட்ட மிகப்பெரிய அதிருப்தியை திமுக சந்தித்து இருக்கிறது. அதனால என்ன பின் விளைவுகள்ங்கிறத அடுத்தடுத்த ரவுண்ட்ல நம்ம பேசலாம். மணிகண்டன் சார், என்னன்னா இந்த எலெக்ஷன்ல மற்ற எலெக்ஷன்களை போல அல்லாம இந்த எலெக்ஷன் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம களத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாளா ஏதாவது ஒரு கேண்டிடேட் உள்ள வந்தாங்க, சிட்டிங் கேண்டிடேட் எம்பியோ எம்எல்ஏவோ வந்தாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போய் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எலெக்ஷன்ல பெண்கள் எந்திரிச்சு வந்து கேள்வி கேட்கறாங்க. பெண்கள் வந்து ஏன் எங்களுக்கு அதை நீங்க சொன்னீங்களே செய்யல அப்படின்னு எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இந்த சூழல, இந்த எலெக்ஷன்ல பெண்களினுடைய ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலா இருக்குமா, பெண் வாக்காளர்களுடைய ரோல்? நியூஸ் தொலைக்காட்சிக்கு வணக்கம். மனோஜ், நீங்க வச்ச தலைப்பே பார்த்தா எனக்கு கொஞ்சம் வினோதமா இருக்குது. காலகாலமா சொல்லுவாங்க, பெண்களின் பார்வையில் அண்ணா திமுக எம்ஜிஆர் திமுக நம்பியார் அப்படிம்பாங்க. இது காலகாலமா சொல்லிட்டு இருக்கிற வார்த்தை. அப்படி இருக்கிறப்ப நீங்க எந்த அடிப்படையில இந்த மாதிரி ஒரு தலைப்பு வச்சீங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குதுங்க. எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குதான் இதுல என்ன இருக்கு, மக்கள் அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். ஆமா, எனக்கு முன்னாடி பேசின மேடம் வந்து எல்லாம் என்னென்ன பெண்களுக்காக கிடைச்ச அதிமுக நலத்திட்டங்கள் அப்படின்னு பெரிய ஒரு எல்லாமே லிஸ்ட் கொடுத்தாங்க. நான் இது ஒரு வேற ஒரு கோணத்துல அணுகிறேங்க. சிம்பிளா இந்திய அரசியல்ல பாத்துக்குங்க, குறிப்பா தமிழக அரசியல்ல பாத்துக்குங்க, 2 பெண் முதலமைச்சர்களை உருவாக்கியது அதிமுக. அன்று ஜானகி ராமச்சந்திரன், அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா புரட்சி தலைவி ஜெயலலிதா அப்படிங்கிற 2 பெண் முதலமைச்சர்களை உருவாக்கியது அதிமுக. அதே திமுக வரலாறு கொஞ்சம் பின்னோக்கி பாத்தீங்க அப்படின்னா, சினிமா பண்டாரநாயக்கா இலங்கை அதிபரும் அன்றைய பிரதமர் நேருவும் தனியா பார்த்து பேசினப்ப ரெண்டு பேரும், அதாவது நேருவோ மனைவியை இழந்தவர், சினிமாவோ கணவனை இழந்தவர், ரெண்டு பேரும் தனியறையில் என்ன செய்தார்களோ அப்படின்னு கேவலப்படுத்தி பேசுனது திமுக. அதே மாதிரி இந்திரா காந்தி அவர்களை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்தி அவர் மண்டையிலிருந்து ரத்தம் வழிந்தப்ப என்ன ஒரு கேவலமான வார்த்தையை அவங்க பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி விதவைகள் மறுவாழ்வு திட்டத்தில் கருணாநிதியினுடைய சிறப்பு செயல் திட்டத்தில் வேணா அவங்க சேர்ந்துக்கிட்டு பயன்பெறலாம் அப்படின்னு இந்திரா காந்தி கேவலப்படுத்தினாங்க. அரங்கநாயகின்னு காங்கிரஸ் சட்டமன்ற அண்மை காங்கிரஸ்காரர் நல்லா கொஞ்சம் காதல் விழுவுன்னு நினைக்கிறேன். அரங்கநாயகி அப்படிங்கிற காங்கிரஸ் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவி எதிர்த்து கேள்வியை கேட்டப்ப, உன் நாடாவை அவிழ்த்துப்பார் எல்லாம் தெரியும் அப்படின்னு பெண்களை கேவலப்படுத்தி பேசுறவர் கருணாநிதி. அம்மாவை பத்தி அவர் எவ்வளவுலாம் பேசினார் ஜெயலலிதாவை பத்தி அப்படிங்கிறது ஊரு உலகத்துக்குலாம் சமீபத்துல தெரிஞ்ச வரலாறு. சோ ஒரு கட்சியுடைய அந்த அடிப்படை டிஎன்ஏவே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பெண்களை ஒரு போக பொருளாகவும் கேவலப்படுத்தி பேசுறதும், பெண்களை ஒரு பொருட்டா மதிக்காத இருந்த ஒரு கட்சி அப்படிங்கிறது திமுக அப்படிங்கிறது ஊரறிஞ்ச ரகசியம். ஆனா மணிகண்டன் சார், நீங்க சொல்றது எல்லாமே முன்னாடி நடந்தது, அதைத்தான் நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப கரண்ட் சிச்சுவேஷன் என்னன்னா, முக ஸ்டாலின் இந்த 1000 ரூபா கொடுக்குற அந்த நிகழ்வில் கூட என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய 3 பெண்கள்னு சொல்லி தன்னுடைய தாயையும் மனைவியையும் மகளையும் சொல்லி குறிப்பிடுறாரு. நாங்கள் வந்து சமூக நீதிங்கிற அடிப்படையில் தான் இந்த 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. சரி, நான் பின்னாடி கதையை சொல்லிட்டேன், திமுகவோட டிஎன்ஏ வரலாறு ஏதோ மாறி போயிருக்குமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓசி பஸ் தானே அப்படின்னு கேட்டது எவ்வளவு நாளைக்கு முன்னாடிங்க?
அமைச்சரா கேட்டார், ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் அமைச்சர் ஜெயிலுக்கு போறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு அமைச்சர் ஓசி பஸ் கேட்டாரு, அது எப்ப கேட்டாரு, ஏமா நீ தாழ்த்தப்பட்டவதானமா எந்திரிமா, தாழ்த்தப்பட்டவதான எந்திரி அப்படின்னு எப்ப கேட்டாங்க. இப்ப 10 நாளைக்கு முன்னாடி எவ்வளோ ஒரு வாய் துடுப்பு வாய் கொழுப்பு இருந்தா என்ன, எல்லாரும் பலபலன்னு இருக்கிறீங்க, 1000 ரூபா காசு வந்துருச்சு அதுல வாங்கி ஃபேரன்ல அப்படி போட்டுக்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு தேர்தல் பிரச்சாரத்துல ஒருத்தர் கேட்டாரு, திமுகவுடைய வேட்பாளர். அதை மறந்துட்டு அதை மறந்துகிட்டீங்களா? அந்த மாதிரி திமுகவுடைய டிஎன்ஏ அப்படிங்கறத பெண்களை கேவலப்படுத்துறது என்னன்னாங்க. நான் உடனே ஒண்ணு கேக்குறேன், லாஜிக்கா ஒரு கேள்வி கேக்குறேன் மனோஜ், இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ரெண்டு பெரிய கட்சிகளும் இங்க இருக்கிற மாநில கட்சிகளும் அப்பப்ப அரசியல் மாநாடு நடத்துவாங்க, திமுகவும் நடத்தும் அதிமுகவும் நடத்தும். கடந்த ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி அதிமுக ஒரு மிக பிரம்மாண்டமான மாநாட்டை மதுரையில் நடந்துச்சு, எவ்வளவு பெண்கள் அதுல கலந்துகிட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு ஏறத்தாழ ஒரு 50,000க்கு மேற்பட்ட பெண்கள் கலந்துகிட்டாங்க. திமுக நடத்துற ஏதாவது ஒரு மாநாட்டுக்கு யாராவது அந்த பெண் நிர்வாகிகள் பெண் தொண்டர்கள் போவாங்களா? இதுக்கு பதில கண்டுபிடிச்சீங்கன்னா ஒரே ஒத்த வரியில உங்களுக்கு போடும், யார் ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, யாரு பெண்கள்கிட்ட அராஜகமா போற கட்சி யாரு அப்படிங்கறது தெரியும். ஏன் சார் திமுக மாநாட்டுக்கெல்லாம் பெண்கள் பிரிஃபர் பண்றது இல்ல அவங்களுடைய சொந்த கட்சி, எதனால? என்ன இப்படி ஒரு பச்சை பய பிள்ளையா நீங்க இருக்கிறீங்களா? ஏங்க போலீஸ் கான்ஸ்டபிள் லேடிஸ் இடுப்பு பிடிச்சிக்கிறாங்க, செக்ஷுவல் மொலஸ்டேஷன் பண்றாங்கிறப்ப சாதாரண பெண்களுக்கு எப்படிங்க அந்த கட்சியில போய், அது மாநாட்டுக்கு போனீங்கன்னா திமுக குண்டர்களிடமிருந்து எப்படிங்க உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும்? இது வந்து ஊருக்கே தெரிஞ்ச விஷயங்க. அதே மாதிரி என்னன்னா, என்னடா இது, நாம என்ன பண்ணாலும் காலகாலமா இந்த பெண்களுடைய வாக்குங்கிறது எம்ஜிஆர் காலத்திலயும் அண்ணா திமுகவுதான் போச்சு, அம்மா காலத்திலயும் அங்கதான் போச்சு. இந்த பெண்களுடைய வாக்கை வாங்குறதுக்கு என்ன மாதிரியான பொய்யுரைகளை நாம சொல்லலாம் அப்படின்னு போற போக்குல அள்ளி தெளிச்சு எல்லாருக்கும் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சுட்டு 3 வருடம் கிட்டத்தட்ட ஏமாத்திட்டு ஈரோடு பை எலெக்ஷன்ல பணத்தை சுனாமி மாதிரி செலவு பண்ணி அப்ப கூட ஜெயிப்போமாங்கிற சந்தேகத்துல என்ன பண்ணாங்கன்னா, உரிமை தொகை அடுத்த மாதத்திலிருந்து நாங்க கொடுக்கப்படும்னு சொல்லிட்டு தகுதி உள்ளோருக்கும் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் இப்ப போற பக்கம்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஓட்டு கேட்க, அதாவது ஓட்டு கேட்க வர்றப்ப தகுதி பாக்குறிய, நோட்டு கொடுக்கறப்ப தகுதி பாத்தியா அப்படிங்கிற மாதிரி பெண்கள் எல்லா இடத்துலையும் கேட்டு ஓட்டு. இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. 1000 ரூபாய் எந்த அமைச்சராகட்டும் முதலமைச்சராகட்டும் துணை முதலமைச்சராகட்டும் பிரச்சாரம்னு ஆரம்பிச்சாங்கன்னா கீழே இருந்து முதல்ல எங்களுக்கு உரிமை தொகை எங்கே, 1,50,000 ரேஷன் கார்டு இருக்கிறவங்கல்ல இல்ல சார், அதெல்லாம் புரியுது. ஆனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த பிரச்சாரத்தை பார்த்து பெண்களுடைய அதிருப்தி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இந்த திட்டங்கள் எல்லாம் வந்து திமுக நமக்கு ஒண்ணும் செய்யல, திமுக நிறைய திட்டங்களை நிப்பாட்டிட்டாங்க இப்படிங்கறத எல்லாம் யோசிச்சுதான் பெண்கள் வந்து ஓட்டு போடுவாங்களா? அதாவதுங்க ஒரு சிம்பிளா சாதாரணமா சொல்லலாங்க, அந்த காலத்திலேயே பாத்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி தொட்டில் குழந்தைகள் பெண் குழந்தைகளை வந்து கொன்றக்கூடாது, பெண் குழந்தைகளை வந்து அப்பயே வந்து கொண்டுடுறாங்க அப்படிங்கறதுக்காக தொட்டில் குழந்தைகள் ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் விட்டுடுங்க, சாதாரண விஷயங்க. தாலிக்கு தங்கம்ங்கிறது எவ்வளவு சென்டிமெண்டான விஷயம், எந்த இடியட்டாவது அதை நிறுத்துவானாங்க சார்? சார் சார் நோ 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 நோ, வார்த்தைகள் ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. இல்ல இல்ல, நீங்க ஒரு வழக்கறிஞர், வார்த்தைகளை கவனமா பயன்படுத்துங்க. விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணாம்னு சொல்லல, ரொம்ப கவனமா வார்த்தைகளை பயன்படுத்துங்க. பெண்களுடைய வாழ்க்கையில தங்கம்ங்கிறது 2.5 கலந்துருங்க, அது வந்து எல்லா இதுலயும் அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்டான ஒரு விஷயத்த, ஒரு வேற ஒரு முதலமைச்சரோ ஒரு மாட்டு அரசியல்வாதியோ இருந்தா கூட எப்ப எதை வேணாலும் நிறுத்துங்க. எக்காரணம் கொண்டும் இந்த தாலிக்கு தங்கம்ங்கிற திட்டம்ங்கிறது அது ஒரு உயிர் மூச்சு உயிர் நாடியான திட்டம் அப்படிங்கறது எப்பாடுபட்டாவது அதை தொடரதான் முயற்சி பண்ணிருப்பாங்களா ஒழிய, ஆனா அதுக்கு நிறுத்துறதுக்கு இவங்களுக்கு எவ்வளவு ஒரு மன தைரியம் வந்திருக்கணும். அது இன்னைக்கு கிட்டத்தட்ட 55,000 ரூபாய் ஒரு பவுன் அப்படிங்கிறப்ப ஒரு சாதாரண கிராமத்துல இருக்கிற ஏழை பெண்ணுக்கு 1 பவுன் தாலிக்கு தங்கம் அப்படிங்கறது வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாத கனவு. அதே மாதிரி அம்மானுக்கு முதல் முதல்ல படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு தான் அவங்களுடைய கஷ்டத்தை உணர்ந்து சைக்கிள் கொண்டு வந்தாங்க, அப்புறம் தான் அதை மாணவர்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. சொன்ன மாதிரி மிக்சி கிரைண்டர் பெண்களுக்கு கொடுத்தாங்க. பார்த்து பார்த்து பெண்களுக்காக அந்த காலத்துல வந்து ஒரு ஆட்சியை கொண்டு ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக. நீங்க என்ன, அதாவது நம்பியார் எவ்வளவு தான் நல்லவ வேஷம் போட்டாலும் நீ எம்ஜிஆர் ஆக முடியாது, திமுக எத்தனை நீங்க ஏமாத்து வேலையை பண்ணாலும் பெண்கள் ஓட்டு ஒரு காலம் உங்களுக்கு வர வரேன், திரும்ப வரேன் சார். கனகராஜ் சார்,
என்னன்னா, திமுகனாலே பெண்களுக்கு எதிரான கட்சி, திமுகனாலே பெண்களுக்கு எதிராகத்தான் அவங்க செயல்படுவாங்க, திமுகனாலே பெண்களுக்கு எதிராகத்தான் பேசுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அடுக்கிறாங்க. இப்போ அவங்களோட மட்டும் இல்லாமல் நீங்களும் சேர்ந்து இந்த சிலுவையை சுமக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிருச்சு. இல்லைங்க, அவங்கள பொறுத்தவரைக்கும் பெண்களுக்கு, அதாவது பெண்களை மதிக்கிற பூமி தமிழகம், சரியா? பெண்கள் இப்போ எந்த எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பெண்களை மதிக்கின்றோம், அதை நம்ம மறுக்க முடியாது. இதுவரையிலும் தமிழ்நாட்டை தாய்நாடு என்று அழைக்கின்றோம், இந்தியாவிற்கும் தாய்நாடு என்று அழைக்கின்றோம், முன் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், அதில் எந்த விதமான இதுவும் இல்லை. தேச அளவில் பார்த்தாலும் இப்போது டிஎம்கே பொறுத்தவரையிலும் பெண்களுக்காக அவங்க சம உரிமை 1989 இன்றைக்கு சொத்தில் சம பங்கு அந்த சட்டம் வந்தது. யார் கொண்டு வந்தது அந்த சட்டத்தை? திமுக அரசா கொண்டு வந்தாங்க? திமுகவில் அவங்க இல்லையா இம்ப்ளை பண்ணதான் அவங்க, ஏன்னா ஆட்சியில் யார் இருக்காங்களோ அவங்க தான் இம்ப்ளை பண்ணணும். அதுதாங்க சொல்கிறேங்க, சம உரிமை அப்படின்றத ஃபஸ்ட்டு அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. அடுத்தது அரசு பணியிடங்களில் 30%, 33% இப்போ லோக்கல் பாடி எலெக்ஷனில் 33% இப்போ ரிசர்வேஷனுக்கு பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. 40% கொடுப்பேன். ஏழை பெண்களுக்கு இலவச எரிவாயு, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அதில் மகப்பேறு இது நிதி, அது வந்து ரொம்ப ஹெல்ப் ஆகுது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000, அதாவது கொண்டு வந்தாங்களா? நான் அவங்க செஞ்சதை சொல்கிறேன், அதுதான். அதில் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். அதே போல் மக்களுக்கு தெரியும்ல சார், நான் இருக்கு இல்லைன்னு சொல்கிறத விட அதை அனுபவித்த மக்களுக்கு தெரியும். நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டீங்க என்ன டிஎம்கே பெண்களுக்காக செய்தார்கள் என்று, அதை தான் பட்டியலிடுற, வேற ஒன்றும் அது அந்த பட்டியலில் தவறுகள் இருந்தால் திருத்துங்க, நான் திருத்திக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேர் இது, அதே போல் முவுளூர் ராம அமிர்தம் நினைவு நிதி, திருமண உதவி திட்டம், டாக்டர் தர்மாம்பால் கைப்பெண்கள் மறுமண திட்டம், அஞ்சுகம் அம்மையார் நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம், ஈவர் இந்த மாதிரி நிறைய புதுமை பெண் திட்டம் இன்றைக்கு, அதாவது 1,83,389 மாணவிகளுக்கு 82,77,00,000 மாணவிகள் ஊக்கத்தொகை உயர்கல்வியில். ஸோ இது போல 1,000 ரூபாய் கல்லூரி பெண்களுக்கு, அரசு பள்ளியில் படித்த கல்லூரி பெண்களுக்கு கொடுத்தா அத்தனை சொல்கிறீங்க? கிளியர் பண்ணிக்கிறேன் சார், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் 1,000 ரூபா தான் கொடுத்தீங்க, ஆண்களுக்கும் சேர்த்து லேப்டாப் கொடுத்தாங்க கல்லூரியில் படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும், ஸ்கூட்டி ஸ்கூலில் 11th 12th படிக்கிறவங்களுக்கு. யார்? அதிமுக கொடுத்தாங்க. ஆமாங்க, சைக்கிள் கொடுத்தாங்க. அதிமுக வந்து 2007 அது பெருசா இது பெருசா சொல்லுங்க வரேன். நம்ம அதை நிப்பாட்டிட்டு அதை கொடுத்துருக்குறோம். இருங்க, அதிமுக வந்து 2007 சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2007 அந்த இல்லை, 2007 அதிமுக ஆட்சி இல்லை, 2006-11 திமுக தான் ஆட்சி. நான் ஒரு நிமிஷம் இருங்க சொல்லுவேன். அதாவது லேப்டாப் திட்டம் வந்து 2011 பிறகு, நான் அதில் புள்ளி விவரங்கள் ஆர்டிஐயில் கேட்கும்போது லேப்டாப் கொண்டு வந்தாங்க ஏடிஎம்கே கவர்மெண்ட், நல்ல விஷயம், அதை நம்ம தப்புன்னு சொல்ல. ஏன்னா கிராமப்பகுதியில் இருக்கிற மாணவிகள் வந்து கல்வி படிக்கணுன்ற இதில் அவங்க ஒரு ஸ்கீமை கொண்டு வர்றாங்க, அதை புரிஞ்சுக்கிறீங்க? தவறு இல்லை, நல்லது தானே? நல்லா நிப்பாட்டிட்டாங்க. ஏங்க இருங்க, அதில் ஏன் நிப்பாட்டினாங்கன்னா, இப்போ அதில் ஒரு சில சிக்கல்கள். என்ன சிக்கல்? அதிமுக கரெக்டாக கொடுத்தாங்களே, திமுக வந்தா மட்டும் என்ன சிக்கல் வந்துச்சு? நான் இப்போ ஆர்டிஐயில் போட்டு 2019 18-19 ஆர்டிஐ வந்து ரைஸ் பண்ணேன், எவ்வளோ லேப்டாப் வந்து கொடுத்துருக்கீங்க 17-18-19 அந்த ரேஞ்சில் கேட்கும்போது, எவ்ரி இயர் +2 படிக்கிற மாணவனுக்கு 9,00,000 சொல்லியிருந்தாங்க. நான் நீங்கள் இல்லை, இந்த விளக்கம்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, இதெல்லாம் நாளைக்கு இல்லைங்க பிரச்சாரத்துக்கு போய் மக்கள்கிட்ட ஆர்டிஐயில் நான் போட்டேன், அவங்க இவ்வளோ சொன்னாங்க 9,00,000-7,00,000 சொன்னால் பெண்கள் பொறுமையாக கேட்பாங்களா? இருங்க, இதில் படித்தவர்களுக்கு +1 இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதே +2 போகிறாங்க. லேப்டாப்பு எவ்ரி இயர் டெண்டர் போட்டு எடுத்துருக்காங்க. எவ்ரி இயர் எல்லாம் கிடையாது சார். என்ன சார் இது, கொடுத்ததுக்கான இது இருக்காதா? இருக்கு சார், பேசுறீங்க. இருக்குங்க, எவ்ரி இயர் ஆரம்பித்த முதல், நான் சொல்ற விளக்கம் இருங்க, நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. ஆரம்பித்த முதல் ஆண்டு என்ன தெரியுமா பண்ணாங்க? கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுத்தாங்க, 11-12 வகுப்புக்கும் சேர்த்து கொடுத்தாங்க.
அதற்கு அடுத்த ஆண்டிலிருந்து 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுத்தாங்க சைக்கிளும் லேப்டாப்பும். அதை தான் சொல்ல வரேங்க, ஒரே ஆண்டு. அதை நீங்கள் வந்து எல்லா வருஷமும் ரெண்டு வருஷம் கொடுக்குறக்கு என்ன ரெண்டு லேப்டாப் வச்சு இருக்கு? என்கிட்ட புள்ளிவிவரம் இருக்கு, அதாவது நான் வாங்கின புள்ளிவிவரம் தான், அது கவர்மெண்ட்ல கொடுத்தது தான் சார். நான் தான் சொல்றேன், அது முதல் ஆண்டு. திமுகனாலே பெண்களுக்கு எதிரான கட்சின்னு ஒரு இமேஜ் வச்சிருக்கிறாங்களே, அந்த இமேஜ் உண்மையா? அந்த இமேஜோடவே சேர்ந்து நம்மளும் போய் திமுக கூட்டணிக்கு வாக்கு கேட்கிறோமே, அந்த சிலுவையும் நம்ம சுமக்கிறோமே, இதை நம்ம எப்படி இந்த களங்கத்தை மறைக்க போறோம்னு கேள்வி கேட்கிறேன். அதை தவிர நீங்கள் மற்றதெல்லாம் சொல்கிறீங்க. திமுக காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு பாதுகாக்க பலவிதமான சட்டங்களை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்படியே காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 லான்ச் பண்ணோம், டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், சரியா? அதே போல் நிர்பயாவில் ஒரு இன்சிடெண்ட் நடந்ததுன்னு இப்போது ஆசிட் அட்டாக் நடத்துகிறவங்களுக்கு ஹேங்கிங் கொடுக்கணும், லைஃப் சென்டென்ஸ். அது மாதிரி கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட்டே பண்ணோம். 2005 சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் காங்கிரஸ் யூபிஏ இருந்தப்போ அன்னை சோனியா காந்தி வந்து சொத்தில் சம பங்கு கொண்டு வந்தாங்க. மறுபடியும் சொல்றேன், திமுகவுக்கு பெண்கள் எதிராக நிக்கிறாங்க. திமுகவை பார்த்தாலே கேள்வி கேட்கிறாங்க. நீங்க போய் திமுகவுக்கு நீங்க ஓட்டு கேட்டீங்கனாலே அதை சொன்னீங்களே செஞ்சீங்களா, இதை சொன்னீங்களே செஞ்சீங்களா கேள்வி கேட்கறாங்கல்ல. இந்த எதிர்ப்பை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? ஏங்க, இந்த எதிர்ப்பா கேள்வி கேட்கறாங்கல்ல ஜனநாயக முறையில, இதுதாங்க பெண்கள் உரிமை, இதுதாங்க பெண் உரிமை. மனோஜ், நீங்க அதை கவனிக்கணும் சார். உங்களுக்கு புரியுதா இல்லையா? நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், நம்மளை பார்த்து அவங்க கேள்வி கேட்கறாங்க. ஐயோ, நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோமேங்கிற குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம கேள்வி கேட்டதே உனக்கெல்லாம் பெருசு போதும் போதும் போன்னு லெஃப்ட் ஹேண்ட்ல பெண்களை ட்ரீட் பண்றீங்க பாத்தீங்களா? கிடையாது, கிடையாது. எவ்வளவு ஒரு மோசமான இது. பெண்களை அவங்க எல்லாம் எங்கேயுமே லெஃப்ட் ஹேண்ட் ட்ரீட் பண்ணதே கிடையாது. கேள்வி கேட்கறதே உங்களுக்கு கொடுத்த உரிமை. ஏங்க, இப்ப கேள்வி கேட்கற அளவுக்கு சம உரிமையில வளர்ந்துருக்காங்கன்னு நான் சொல்ல வரேன். அப்படிங்கறதால உடனே நீங்க மத்தியில போயிட்டீங்க பாத்தீங்களா? உள்ளபடியே நீங்க வந்து கூட்டணி தர்மத்தை, கூட்டணி தர்மத்தை நீங்க கடைபிடிக்கிறீங்க பாத்தியா, வியக்கிறேன் சார். பிஜேபி ஆட்சியில காஷ்மீர்ல ஒரு பெண்ணுக்கு நடந்த 8 வயது சிறுமிக்கு, அதே போல உத்தரப்பிரதேசல டெட் பாடியை கூட கொடுக்காம ரேப் பண்ணிட்டு அந்த பிள்ளைய எரிச்சாங்க, அப்பாவுக்கு கொடுக்கல. இது உத்தரப்பிரதேசம் இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல வரவே மாட்டேங்கிறீங்களே. கத்துவா இன்சிடென்ட், அது மாதிரி இன்சிடென்ட் இங்க ஏதாவது இருக்கா சொல்லுங்க? அது மாதிரி இன்சிடென்ட் ஏதாவது நடக்குதா? பிஜேபி ஆட்சியில இருங்க, மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் நான் சொல்லட்டுமா? ஒரு கோல்டு மெடலிஸ்ட் நிலையங்கள் இருங்க, கொண்டு வந்தது யாரு? கோல்டு மெடலிஸ்ட்ங்க, ஒரு கோல்டு மெடலிஸ்ட் வாங்கினவங்க மிஸ்பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி 6 மாதம் டெல்லியில உண்ணாவிரதம் இருந்தாங்க. ஒரு எம்பி மேல ஆக்சன் எடுக்க சொல்லி எடுத்தாங்களா? இன்றைக்கு பிஜேபி மோடி ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு சொல்றீங்களா? ஆர்டிஐல நான் அதை போட்டு வாங்கி இதை போட்டு என்சிஆர்பி ரிப்போர்ட் நான் சொல்லவா? 2022-23 ரிப்போர்ட் என்ன தெரியுமா சொல்லுது? தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளுக்கும் 3 பெண்கள் கற்பழிக்கப்படுறாங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக நம்ம வைத்திருக்கிறோமா? ஏங்க, நீங்க அந்த ரிப்போர்ட் கொடுங்க. என்சிஆர்பி ரிப்போர்ட் இருக்கு, எடுத்து பாருங்க. என்சிஆர் ரிப்போர்ட், என்சிஆர்பி ரிப்போர்ட் நீங்க எப்ப வேணாலும், நீங்க போய் எந்த ஆண்டுக்கு வேணாலும் அவங்க ரிலீஸ் பண்ணதை நீங்க போய் பார்க்கலாம். என்ன நம்ம பாதுகாப்பு கொடுத்துருக்குறோம்? கள்ளச்சாராய மரணம், கள்ளச்சாராய மரணம் எத்தனை பெண்களுடைய தாலை அறுத்துருக்கு, அதுக்கு நம்ம என்ன நடவடிக்கை எடுத்தோம்? அதே இப்ப ப்ரோஹிபிஷன் விங் இருக்கு, அதெல்லாம் பாத்துட்டு தாங்க இருக்கு. 2 வருஷம் என்ன சார் பண்ணா? சரி இல்லை சார், இப்ப ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி பெண்கள். இப்ப புரியுதா நான் ஏன் இந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் வச்சேன்னு? இதனாலதான்
பெண்கள் இப்போ ஆன்லைன் ரம்மி இருக்குது, லாட்ரி டிக்கெட் இருக்குது, எங்கே போனீங்கன்னா லாட்ரி டிக்கெட் நீங்கள் கிடைக்கலாம், கிடைக்குது இல்லைங்க. இப்போ இது எல்லாமே பெண்களுக்கு எதிராக இருக்குது சார். போதைப் பொருள் கிடைக்குது, கஞ்சா ஆறா ஓடுதுங்கிறாங்க. ஆன்லைன் ரம்மி இப்போ பேன் பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துருக்கு சரியா. ஆன்லைன் ரம்மி பேன்னா இருங்க, இல்லை ஆன்லைன் ரம்மி பேன் ஆயிருச்சா நீங்கள் சொல்லுங்க. அதாவது நீங்கள் அட்வொகேட் தானே இருங்க. வரேன். ரம்மியை பொறுத்தவரையிலும் நீங்கள் சூதாட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பில்லு பாஸ் பண்ணிவிட்டு வச்சாங்க. அதை சேலஞ்ச் பண்ணி கோர்ட்டில் வந்து தீர்ப்பாகி இன்னைக்கு அது பெர்மிஷன் ஆயிருக்கு. கோர்ட் மூலமாக தான் ஏன் பெர்மிஷன் ஆச்சு ஏங்க? 600 கோடி வாங்கணும்ல. எது 600 கோடி வாங்கணும்ல? எந்த 600 கோடி நீங்க வாங்குனீங்களா சார்? நீங்க வாங்குனாங்களே. வாங்குனீங்களே தெரியாதுன்னு நினைச்சிட்டீங்களா? எல்லாம் தெரிஞ்சு 1500 கோடி 1600 கோடி ஒருத்தர் பிஜேபி கட்சிக்கு வாங்கியிருக்காங்களா, அதை பத்தி பேசுங்க. இதை பத்தி பேசுங்க, அதை பத்தி பேசுங்க. ஒரு நிமிஷம் ஒரு விஷயத்தை இங்க நான் கிளியர் பண்ணிடுறேன் சொல்லுங்க. இந்த சீன்லயே வந்து பாஜகவுக்கு பெண்கள் ஆதரவா இல்லையாங்கிற அந்த கேள்விக்கே இவங்க யாரும் போகல. இன்னைக்கு தேர்தல் அவங்க சீன்லயே இல்ல. இன்னைக்கு இந்திய தேர்தல் இருக்கிறது திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற போட்டி தான் இல்லைங்க. அதனாலதான் இந்த கேள்வியை உங்ககிட்ட வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்திய தேசத்துக்கான பாராளுமன்ற தேர்தல் இப்போது நடப்பது. மோடி ஆட்சி இருக்க கூடாது, வேண்டுமா வேண்டாமா என்ற தேர்தல். அந்த தேர்தலுக்கு தான் நான் பதில் அளிக்கின்றேன். தமிழ்நாட்டில் நடக்கிற மாநில அசம்பிளிக்கு தேர்தல் இருக்கு. ஏன் நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க? அவ்வளவு இதா இருக்க, தயக்கமா இருக்க. என்ன தயக்கம் சொல்லுங்க? ஏன்னா பெண்கள் இப்ப ஒண்ணு இல்ல. சிஎம் நடந்து போறாரு சார் மார்க்கெட்ல. ஒரு லேடி எந்திரிச்சு கேள்வி கேக்குறாங்க, ஏன் எங்களுக்கு எல்லாம் வயிறு இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. 1000 ரூபாய் என்னாச்சு உதயநிதியை பார்த்து கேக்குறாங்க. உங்க கட்சி வேட்பாளருங்க எடுத்துக்கோங்க, ஜோதிமணி அவர்களை பார்த்து என்ன கேள்வி கேட்குறாங்க? இவ்வளோ நாள் எங்கே போனீங்க, எங்களுக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னு பெண்கள் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்களா சார்? பெண்களுடைய எதிர்ப்பை இப்போ திமுகவும் அதனுடைய கூட்டணியும் சம்பாரித்து வச்சுருக்கீங்க, உறுதியாகுது இல்லை? அதெல்லாம் இல்லைங்க. இப்போது ஒரு வீட்டில் இப்போ தன்னுடைய மகளுக்கு ஒரு அப்பா நல்லா பார்த்துக்கிறார். இப்போ அப்பா பார்த்துட்டு இருக்கும்போது அப்பாவை எதிர்த்து மகள் வந்து கேள்வி கேட்பது இயற்கை தான். நம்ம இல்லை மறுபடியும் கேள்வி கேட்கலாம், அதுவே போதுங்கிறீங்க. புரியும். இன்றைக்கு சமூக நீதியை பெற்று தந்தது இன்றைக்கு காமராஜர்ங்கறீங்கல்ல ஏங்க, கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்த சமூக நீதி தான். நேச்சுரல் சுகந்தி என்னன்னா, அந்த சதுரங்க வேட்டை படத்துல வர டயலாக் மாதிரி தான், எதிர்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி தான். ஆசைய தூண்டணும், ஒருத்தங்களை ஏமாத்தணும்னு ஆசைய தூண்டணும். அதைத்தான் அவங்க முன்னாடி செஞ்சிருந்தாங்க. போய் நகையை கொண்டு போய் வைங்கன்னாங்க, 1000 ரூபா கொடுப்போனாங்க, எல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து இன்னைக்கு எங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. இது ஈரோடு தொகுதி இடைத்தேர்தலையே பெண்கள் சொன்னாங்க, எங்களை ஏமாத்திட்டாங்கன்னு. இப்போ என்ன, இன்னொரு படி முன்னாடி வந்து நீங்கள் என்ன ஏமாத்திட்டீங்க அப்படின்னு ஆட்சியாளர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க இல்லையா? பெண்களுடைய ரோல் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்கும்? இந்த எலெக்ஷனில் இல்லைங்க சார், எல்லா எலெக்ஷன்லையுமே எப்பயுமே இந்தியாங்கிற நாடை, தமிழ்நாடுங்கிற ஒரு நாட்டை கட்டமைச்சு அதை பாதுகாத்து வரதில் ஆண்களின் பங்களிப்பை விட பெண்களின் பங்களிப்பு அதிகம். எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னே நீங்கள் அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பூத்துலேயும் பெண்களோட ஓட்டுகள் தான் அதிகமாக பதிவாகியிருக்கும் சரிங்களா. அப்போ இந்த நாட்டை கட்டமைக்கிறதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறவர்கள் பெண்கள் அப்படிங்கிறது எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தெரியுது. இப்போ சார் வந்து பாவம், கனகராஜ் சார் உண்மையிலுமே பாவம், அவரை கூட்டிகிட்டு வந்து, ஏன்னா இது வந்து திமுக காங்கிரஸ் ஒரு பொருந்தாத கூட்டணி, காலத்தின் சூழ்நிலை, காலத்தின் கட்டாயம், வேறு வழியின்றி இரண்டு பேரும் ஒட்டுறவாடி கொண்டிருக்கிறார்கள். அப்போ அவர்கிட்ட போய் வந்து இப்போ என்ன, ஆக்சுவலி வந்து அதிமுகவும் காங்கிரஸும் தான் வந்து நேச்சுரல் அலையன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேர்த்தோட சித்தாந்தமும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் வந்து யார் வந்து நேச்சுரல் இது கூட்டணியாக இருந்துருக்கணும்னா டிஎம்கே அண்ட் பிஜேபி. ஏன்னா இவங்க ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, நான் இது வந்து ஒரு ஆராய்ச்சி பூர்வமாக தான் இதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் தான் எப்பயுமே வந்து பெண்களை வந்து மதிக்காதவர்கள், பெண்களை வந்து பெண்களை மதிக்காதவங்க, பெண் பாதுகாப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அக்கறை, அதன் மீது அக்கறை இல்லாதவர்கள். பெண்கள் வந்து பொலிட்டிக்கலாக, எக்கனாமிக்கலாக, சோசியலாக டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்களோட அவங்க தீட்டிய திட்டங்களையே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. பிஜேபினாலும் சரி,
டிஎம்கேனாலும் சரி, இது ரெண்டு பேருமே இதில் இவங்க வந்து சம தட்டில் இவங்களை வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ சார் வந்து சொன்னார் காங்கிரஸ் வந்து பெண்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கொண்டு வந்துச்சு, பணியிடத்தில் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்துச்சு. எஸ், இது எல்லாமே காங்கிரஸ் தான் கொண்டு வந்துச்சு சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் கன்னியாமூர் ஒரு ஊர், அங்கே ஸ்ரீமதினு ஒரு குழந்தை இறந்தது சரியா. அந்த அந்த குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் அந்த வழக்கை எப்படி சந்தித்தது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா மீடியாவும் குறைந்தபட்சம் 4 மாதமாவது பேசிகிட்டே இருந்தாங்க, பேசுனாங்க. இன்ன வரைக்கும் தீர்வு வந்திருக்கா கேட்டால் நாங்கள் சிபிஐக்கு கேஸ் போயிடுச்சு அங்கே நடந்துட்டுருக்குது அப்படி இப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு கணக்கை சொல்லுவீங்க இல்லையா, சிபிசிஐடிக்கு கேஸ் போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அந்த வழக்கை இந்த அரசாங்கம் முத முத இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே நடக்க, ஒரு பெண்ணுக்கு நடந்த கொடுமை, ஒரு பெண் குழந்தை இறந்து விட்டாள் சரிங்களா. அப்போது அந்த குற்றவாளிகள் என்று கருதப்பட்டவர்களை நீங்கள் எவ்வாறு இந்த அரசாங்கம் பாதுகாத்துச்சு? அப்போ இது ஒன்றும் போதும், நீங்கள் வந்து எப்படி பெண்களை மதிக்கிறீங்க, இந்த ஒரு வழக்கு தான் சார், இது போதும். ரெண்டாவது வந்து இந்த உதாரணத்தை நம்ம பல முறை சொன்னாலும் இது வந்து திரும்ப திரும்ப சொல்லி மக்களுக்கு நினைவிட்டு கொண்டு மறப்பது மக்களோட இயல்பு, நினைவூட்டுவது நம்ம கடமை சரிங்களா. நீங்கள் வந்து பெண்களை ஒரு பெண்கள் நடத்துகின்ற ஒரு கூட்டத்தில், தென் சென்னை எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் நடத்துகிற கூட்டத்தில் அதில் கனிமொழியும் பங்கேற்கிறார், இரண்டு பெண்கள் பங்கேற்கிறார்கள் விருகம்பாக்கத்தில். அங்கே வந்து நீங்கள் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன பண்ணுறீங்க, பாலியல் சீண்டல் செய்கிறீர்கள், அதோட விட்டீங்களா? நீங்க அங்க கனிமொழி அம்மா மகளிர் மாநாடு நடத்திட்டு இருக்காங்க, அன்னை சோனியா காந்தி ஸ்டேஜ்ல உட்கார்ந்துருக்காங்க, நீங்க இங்க என்ன பண்ணீங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த கேஸ் கொடுத்தா அம்மாவை மிரட்டுறீங்க. அப்ப உங்களுக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் உங்களுக்கும் சோசியல் செக்யூரிட்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா, திமுகவுக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? அதனாலதான் சொல்றோம், திமுகவும் பாஜகவும் பெண்கள் விஷயத்தில் இழிவானவர்கள். இது ரொம்ப கடுமையா சார், இது வந்து நீங்க பாராளுமன்ற வேலையில சொல்றீங்க. இல்ல நான் அது அன்பாராளுமன்றலாம் சொல்லல, ரொம்ப கடுமையா இருக்கு. கடுமையா சார், சார் அதாவது நீங்க ஸ்டேஜுக்கு என்ன பண்றீங்க, மகளிர் பாதுகாப்பு மாநாடு, என்னது உரிமை மீட்பு மாநாடு, உரிமையை மீட்கிறோன்றீங்க. அங்க போய் ஒரு போலீஸா இருக்கிற அம்மாவையே நீங்க வந்து மிரட்டுறீங்க அப்படின்னு சொன்னா, வழக்க வாபஸ் வாங்குன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, சாதாரண ஒரு பெண்ணுக்கு இந்த தமிழ்நாட்டில் இன்னும் இவங்க ஆட்சி செய்ய போகிற இந்த 2.5 வருஷம் என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்? ஆனால் இப்போ ஈரோடு பை எலெக்ஷன்லேயே என்னாச்சுன்னா, நாளைக்கு ஸ்டாலின் வருவார் பிரச்சாரத்துக்கு, அப்போ அவர்கிட்ட 1000 ரூபா என்னாச்சுன்னு கேளுங்கன்னு அதிமுக தான் இதை முதல்ல தொடங்கியே வச்சாங்க. ஆமாம், அப்போ பெண்களை திமுகவுக்கு எதிராக அவங்க தூண்டி விடுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பிம்பம் வருமா இல்லையா? இல்லை நீங்கள் இதை தூண்டி விடுறாங்க அப்படின்றத மாதிரி இப்போ கனகராஜ் சார் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார், பெண்கள் வந்து கேள்வி கேட்கறதே ஒரு ஜனநாயக உரிமை தாங்க சார். அதை வந்து நீங்கள் வந்து சட்டரிக்கலாக பார்த்தா அது ஏதோ இதாக பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம. ஆனால் உண்மையிலுமே என்னென்னா, பெண்களை வந்து கேள்வி கேளுங்க, இது உங்களோட லீகல் ரைட் மாதிரி, இது உங்கள் உரிமை சார்ந்த விஷயம், நீங்கள் கேளுங்கன்னு சொல்லி கொடுக்கறதுல அது ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவது தூண்டி விடுவது வழங்காது சரிங்களா. ரெண்டாவது கூட அதையும் அதிமுக அதிமுக செய்யுது. இப்போ நீங்கள் வந்து இப்போ அதாவது அதிமுக செய்த நல திட்டங்கள், பெண்களுக்காக செய்த பாதுகாப்பு திட்டங்கள்லாம் குழந்தை பிறந்ததுலேருந்து, அந்த பெண் குழந்தை பிறந்ததுலேருந்து பேங்க்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசுலேருந்து சொல்லணும் சரிங்களா. அந்த குழந்தை கல்யாணம் முடிச்சு திருப்பி அது ஒரு குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் இந்த அதிமுக அரசாங்கம் இந்த பெண் குழந்தைகளோட பாதுகாப்புக்கு எல்லா விஷயங்களும் செஞ்சிருக்கு. பிறப்பிலிருந்து அது ஒரு தாயாகம் வரும், ஒரு பெண் குழந்தை பெண் குழந்தையாக உங்களுக்கு வந்து அது வந்து அந்த விஷயங்களை வந்து ரொம்ப இது சார். நீங்க வந்து ஒரு பெண் தாய், ஒரு தாய்மை அடைந்திருக்க போது சத்தான உணவு சாப்பிடணும், டெலிவரி ஆயிடுச்சா உனக்கு 11 பரிசு பொருள் கொண்ட ஒரு கூட, இத்தனை மாதிரியான திட்டங்களை அவங்க. அப்ப இது என்னன்னா, உங்களுக்கு விஷன் இருக்கணும் இங்க பெண்கள் நலம் அப்படிங்கறதுல. சரி, நீங்க 3 வருஷம் ஆண்டிருக்கீங்களா சார், இந்த 3 வருஷத்துல இந்த 1000 ரூபாய் திட்டத்தை தவிர்த்து நீங்க பெண்கள் நலம் சார்ந்து சோசியல் செக்யூரிட்டிக்காக நீங்கள் கொண்டு வந்த திட்டம் என்ன, ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? மேயரை வந்து நாங்க சென்னைக்கு மேயர் கொண்டு வந்தோம். சென்னைக்கு மேயர்ல சார், இங்க தமிழ்நாட்டுல இப்ப 11 மேயர் இருக்காங்க. அந்த 11 பேர் பெண்கள் மேயராக வந்தது ஏன் அப்படின்னீங்கன்னா, அது ஜெயலலிதா அம்மையார் 50% உள்ளாட்சியில இடஒதுக்கீடு கொண்டு வந்த காரணத்தினால 11 பேர் வந்தாரு. அதுக்கு திமுகவுக்கு எது சம்பந்தம் இருக்கா? இது நீங்களே ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை பண்றீங்க சரிங்களா. அப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த இது என்னது, இது வந்து பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஏடிஎம்கே, ஜெயலலிதா அம்மையாரால் வந்தது. எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்னு பார்த்தாலும், பெண்களுக்கு ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்குறதுக்கு நீங்க வந்து என்னன்னா அலைட் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தங்களை ஊக்குவிக்கிறீங்கன்னா, தட் இஸ் கால்ட் ரியல் எம்பவர்மெண்ட், தட் இஸ் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். அதை பண்ணாங்களா இல்லையா? அப்போ நீங்கள் இதை மாதிரி ஏதாவது என்ன சொல்கிறோம், திமுகவில் ஏதாவது ஒரு திட்டம் இப்போ திமுக காரங்க வந்து தான் கேட்கலாம், பாவம் அவர் பிடிச்சி நம்ம இதை கேட்க முடியாது.
அப்படிங்கும்போது அவருமே இப்போ வந்து பிரச்சாரத்துக்கு போனால் இவங்களையும் சேர்த்து கேட்குறாங்க. எவ்வளோ ரெஃபர் பண்ணாலும் அவரால் ஒரு திட்டம் கூட பெண்களுக்கு இந்த 3 வருஷத்தில் இந்த 3 வருஷத்தில் ஸ்டாலின் அரசாங்கம் செய்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்ல சோசியல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு திட்டம் இல்ல பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து எத்தனை தடவை வேணாலும் நீங்க ரெஃபர் பண்ணாலும் ஒரு திட்டம் கூட வராது. திருப்பி திருப்பி நீங்க என்ன சொல்வீங்க, இந்த 1000 ரூபாய் நீங்க இப்ப போற பக்கம் எல்லாம் திமுகவை கட்டை கொண்டு ஏன் விரட்டுறாங்க? ஏன் விரட்டுறாங்க சார்? இவங்க பேசுற திமிர் பேச்சு ஒரு பக்கம், நீங்க துரைமுருகனும் திமிரா பேசுவாரு, அவர் பையனும் பேசுவாரு, பொன்முடி பேசுவாரு, கே நேரு பேசுவாரு, அங்கிட்ட கே கே எஸ் எஸ் ஆர் பேசுவாரு, வரிசையா அவங்க அப்படிலாம் பேசாம இருந்தா தான் ஆச்சரியம். திமுகவுக்கு ஜென்ரலா மக்களோட மத்தியில இருக்கிற பேர் என்ன சார்? கட்சி பாகுபாடெல்லாம் விட்டுருங்க சார். ஜென்ரலா திமுக ஆட்சிக்கு வந்தாலுமே ஒவ்வொரு தடமே என்ன சொல்லுவாங்க, அத என்ன சொல்லுவாங்க, ரவுடிகளோட ஆட்சி. இது இது நாச்சியால் சுகந்தி வார்த்தை கிடையாது, ஜென்ரலா இது பப்ளிக் சொல்ற வார்த்தை. பொதுமக்கள் சொல்கின்ற கருத்து என்னது, இது ரவுடி கட்சி, இவங்க கட்சி வந்தாலே வன்முறை அதிகம் இருக்கும், சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போய்விடும் அப்படிங்கிறது இவங்களை பத்தின பொதுவான அபிப்பிராயம். இப்ப நீங்க சட்டம் ஒழுங்கு சீருது, வன்முறை அதிகமாகுதுன்னா பெண்களுக்கு அங்க எங்க பாதுகாப்பு இருக்கும்? பாதுகாப்புல பிரச்சனை, திட்டங்களே திட்டங்களும் எதுவும் பண்ண 3 வருஷத்துல ஸ்டாலின் அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம்னா இந்த 1000 ரூபாய் எது? அது முதலமைச்சர் நான் எங்க போனாலும் பெண்கள் வந்து சந்தோஷமா இருக்காங்க, அதை பார்க்கும் பொழுதே உள்ளபடியே நல்லா ஆட்சி பண்றேன், ஒரே முதலமைச்சர் நான் தான் பெருமைப்படுறாரு. அதாவது இவங்க வந்து கன்னடால வந்து 50 வருஷமா அங்க சோறு போட்டுட்டு இருக்காங்க சார், காலையில குழந்தைகளுக்கு உணவு காலை சிற்றுண்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன ஒரு புருடா விடுறாங்க, நம்மளை பார்த்து தான் இது பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கனடா, ஏன்னா கனடா பிரைம் மினிஸ்டர் இங்க வந்து கேஸ் போட மாட்டாருங்கன்றத ஒரு தைரியத்துல எப்படி எவ்வளவு பெரிய பொய்யா சொல்றாங்க. மீடியா வளர்ந்துருக்க இந்த காலத்திலேயே கனடாலாம் அவங்க 50 வருஷம் மார்னிங் கிளப்னே ஒன்று வச்சிருக்கான், சிற்றுண்டி கிளப் அந்த பிரேக்ஃபாஸ்ட் கிளப்னே ஒன்று வச்சு 50 வருஷமா சாப்பாடு போட்டிருக்கான். அதை விட்டுட்டு எங்களால் தான் போட்டாங்கன்னு நீங்கள் மீடியா வளர்ந்துருக்கு இந்த காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய பொய்யா சொல்கிறீங்கன்னா அங்கே பெண்கள் சந்தோஷமா இருக்காங்களா? நீங்கள் இந்த எல்லா பெண்களுக்கும் இன்னைக்கு சாம்பிளுக்கு ஒரு 10 பெண்களுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நலமானு கேளுங்க, வண்ட வண்டையா திட்டுவாங்க சார், அவ்வளோ இதாக திட்டுவாங்க. ஏ சார் நான் 1000 ரூபாய் மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளையும் என்னால் வாங்கிட்டு வர முடியல, உங்களால் ஒரு ஆவின் பால்லேருந்து எண்ணெயிலேருந்து அரிசியிலேருந்து அரிசிக்கு 15 ரூபாய் கிலோ ஏற்றி விட்ருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களால் நாங்கள் நிம்மதி, உங்களால் எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது, உங்களால் நிம்மதியும் கிடையாது. என்ன சொல்கிறீங்க, இந்த 1000 ரூபாய் சொல்கிறீங்க, இந்த 1000 ரூபாய் இந்த பக்கம் கொடுத்துட்டு டாஸ்மாக ஏகப்பட்ட கடையை திறந்து வச்சுருக்கீங்க, அதை மூடுற ஐடியாவும் இல்லை. அது பெண்களோட ஓட்டு ஏன் திமுகவுக்கு கிடைக்குதுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் டாஸ்மாக், ஃபஸ்ட்டு டாஸ்மாக், ரெண்டாவது எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் இருக்கின்ற போதைப்பொருள். இந்த ரெண்டு விஷயம் போதும் திமுகவுக்கு பெண்கள் ஓட்டு போகவே போகாதுங்கிறது. ரெண்டு விஷயம் அப்படின்னா அப்ப பெண்களை கவரதுக்கு வேற என்ன திட்டம் வச்சிருப்பாங்க, எப்படி அதை எதிர்கொள்ள போறாங்க விரிவா நம்ம பேசலாம். என்னன்னா இவ்வளவுனா இவ்வளவு நேரம் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தது என்னன்னா அதிமுக ஒரு பெண்ணினுடைய தலைமையில் இருந்த கட்சின்றதால ரொம்ப மோர் க்ளோசர் டு பெண்கள் அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ புரட்சித் தலைவருடைய காலத்தில் பெண்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஆதரவு, இப்போ அவங்கக்கிட்ட யாரும் ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை திமுக கிரியேட் பண்ணுறாங்களே, இப்போ இந்த எடப்பாடியாரனுடைய காலத்தில் எப்படி இருக்கு பெண்களுடைய ஆதரவு டுவர்ட்ஸ் அதிமுக? சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கருத்து, அவர் காங்கிரஸ் சகோதரர் பேசினார் இல்லையா, அதில் ஒரு அப்ஜெக்ஷன், அவரே திரும்ப திரும்ப என்ன சொல்கிறாருன்னா இப்போதான் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் பிஜேபி கவர்மெண்ட்டை ஆதரிக்கல, நிர்பயா வழக்கு, ஒரு பஸ்ல ஓடும் பஸ்ல வந்து கூட்டு பாலியல் வன்முறை பண்ணி ஒரு பெண் இறந்து போனத உலகமே நம்மள பார்த்து நம்மள அசிங்கப்பட வச்ச ஒரு சம்பவம் அப்படின்னாக்கா அது வந்து இந்த இந்த இன்சிடெண்ட்டை நம்ம சொல்லலாம். அது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் நடந்துச்சு. காங்கிரஸ் வந்து அதுக்கு நாங்கள் இருக்கும்போது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்ற உரிமை அவங்க எடுத்துக்க முடியாது, அது ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உதயநிதி போன இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்மாக்கே மூடலை அப்படின்னு சொல்லி பெண்கள் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் அதை என்ன குறிப்பிடுதா அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் சீர்கெட்டு போய் கிடக்குது. அதுக்கு ஒரே முழு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து டாஸ்மாக் மட்டும் இல்லை, இந்த போதை பழக்கம். இந்த போதை பழக்கம் அதிகமாகவும் டாஸ்மாக்கோடைய குடிப்பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கு. 9 வயசுல இருக்கக்கூடிய பெண் குழந்தையை கூட சீரழிக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு உடனே ஒரே காரணம் வந்து சொல்றாங்க, கஞ்சா சொல்றாங்க. அப்ப அந்த கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? எந்த வகையிலும் இவங்க அந்த அதற்கான திட்டத்தை எதுவுமே பண்ணல.
வேணா 2.0 2.3 4.0 போட்டுட்டே போகிறாங்க. அதுக்கு சிறப்பு குழுக்கள் அமைக்கிறாங்க, திட்டங்கள் அமைக்கிறாங்க. இவங்களால் கஞ்சாவை ஒழிக்க முடியல. இல்லை அப்படின்னா கஞ்சாவை மறைமுகமாக இந்த கட்சியை சார்ந்தவர்கள் நடத்தி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூட வாசலில் ரொம்ப சாதாரணமாக சாலையோரத்தில் இருக்கிறவங்க மாதிரி இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கஞ்சா வியாபாரம் கெட்டு போறத நினைச்சு பெண்கள் வேதனைப்படுறாங்க, அதனால ஓட்டு வராதுன்னு சொல்ல வரீங்க. அதுதான், அது ஒன்று இருக்கு. இப்போ ஒரு உண்மையாவே ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் போல, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பா போல மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் பேசுறாரு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்க பார்த்தோம், நம்ம மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டமா இருக்கட்டும், கண்டன ஆர்ப்பாட்டங்களா இருக்கட்டும், ஒரு அவேர்னஸையாவது கிரியேட் பண்ணுவோன்ற அளவுக்கு ஒரு முயற்சி எடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். போதைப் பொருள் நடவடிக்கையை, போதைப் பொருள் பழக்கத்தை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தவே முடியாமல் தவிக்கிறீங்க, தத்தளிக்கிறீங்க. மீண்டும் ஒரு முறை இந்த திமுக வந்துச்சுன்னா தமிழ்நாடே குட்டிச்சுவராக போயிடும். போதை மாநிலம் என்ற பெருமை இப்போவே இருக்கு. அது ஜாஃபர் சாதிக்கிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அது போய்கிட்டே இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், இல்லை பெண்கள் நிம்மதியாக வாழணும், குறைந்தபட்சம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் மட்டுமே முடியும் அப்படின்றத பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். உண்மையாவே காத்துட்டு இருக்கிறாங்க. என்னைக்கு நமக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் காத்துட்டு இருக்காங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார். நன்றி. என்னங்கிறது களத்துல பார்க்கலாம். கனகராஜ் சார் வெயிட்டிங்ல இருக்காங்களா சார்? இல்லைங்க, எல்லா லேடிஸ் ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. இப்போ 1 லட்ச ரூபாய் ஸ்கீம் மகாலட்சுமி திட்டம் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து கொண்டு வந்திருக்கு. அதாவது மாதம் மறுபடியும் நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பத்தி நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறேன். இல்ல இப்ப இவங்க ஒரு இவங்க இன்னொரு லிஸ்ட் போட்டாங்க, தமிழ்நாட்டு பாதுகாப்பு எங்களுக்கு பெரிய பயமா இருக்கு. ஏங்க, அடு விலைவாசியில ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுறதே ஒரு குடும்ப தலைவி. அதாங்க சொல்றேன், அடுப்பிலிருந்து வீட்டில் இருக்கின்ற அடுப்பிலிருந்து ஆபீஸ் வரையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது ₹1,100 கொடுப்போம் சொல்லி இந்திய தேசிய காங்கிரசும் அவங்களும் அதே போல திமுக தேர்தல் அறிக்கையில் தற்போது நடக்கின்ற மத்திய அரசாங்கம் வாக்குறுதி கொடுக்கிறாங்க. யாரு இருங்க, இப்ப நாம வாக்குறுதி தரோம், இங்கிருந்தே சொல்றோம். அதாவது கேஸ் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியா அலையன்ஸ் கூட்டணி தமிழ்நாட்டில் ₹500 கேஸ் விலை குறையுங்க, கேஸ் விலை ₹500 வருங்க. இதே அவங்களும் சொன்னாங்க 21ல், இப்படியே தான் சொன்னாங்க. யாரு நம்பணும்? தமிழ்நாட்டுல நாங்க திமுக வரக்கூடிய ஆபத்துக்களை நீங்க களத்துல எதிர்கொண்டுக்குங்க. மணிகண்டன் சார், தாய்மார் நடப்பது தாய்மார்களின் நல்லாட்சி, ஆகவே வெற்றி பெறப்போவது திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதையும் பார்க்கல, நீங்க உங்க இஷ்டத்துக்கு யாரு வேண்டாம். ரொம்ப சுருக்கமா உங்க இறுதி கருத்தை வச்சிருங்க சார். என்ன சார், அந்த காலத்துல தூர்தர்ஷன்ல அந்தந்த அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்துல டைம் ஸ்லாட் குடுக்கற மாதிரி காங்கிரஸ் பிரச்சாரத்துக்கு டைம் கொடுத்துட்டீங்களா இருக்குதுங்க? ஆமா, நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி பேசுறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும் சார். இங்க பாருங்க, நோ 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 கனகராஜ் சார், நோ நோ பர்சனல் அட்டாக்ஸ். அப்ப கூட பாருங்களேன், உங்களுக்கு எடுத்தாரு சொல்றீங்க, உங்க கட்சிக்காரர் தான் வேண்டி இருக்கு. நோ சார், நோ, நான் இத அலோ பண்ண மாட்டேன். நோ பர்சனல் அட்டாக்ஸ். அதெல்லாம் நீங்க தனியா வேணா வச்சுக்கோங்க. நோ பர்சனல் அட்டாக்ஸ். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நோ கனகராஜ் சார், நோ பர்சனல் அட்டாக்ஸ். மணிகண்டன் சார் ரொம்ப சுருக்கமா சார், 45 வருஷத்துக்கு முன்னாடி கொற்ற மலையில மூதறிஞர் ராஜாஜி கொடை முடிச்சிட்டு போய் கருணாநிதி கிட்ட மதுவிலக்கு தமிழ்நாட்டுல தொடர்ந்துட்டோம், சாராய கடையை தொடர்ந்து விடாதீங்கன்னு காலில் விழுவாது கொடுமையா தன்னுடைய அரசியல் அனுபவத்தையும் வைத்தியம் கூட கருதாத கேட்டப்ப கருணாநிதிக்கு டைலாக் பேசி தொடர்ந்து விட்டாரு. அதையெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு சாராயம்லாம் பழைய கதை. தமிழ்நாட்டை வந்து போதை கல்வியத்தோட முதலிடமா கொண்டு வருவேன் சொல்லிட்டு சூடோ எப்படிங்களா இன்னைக்கு சர்வசாதாரணமா தமிழ்நாட்டுல கிடைக்கிற அளவுக்கு பெண்களுடைய தாலி காக்கும் தங்கம் திட்டம் கொடுத்தது அம்மா, பெண்களுடைய தாலி இருக்கும் கட்சியாக இருப்பது திமுக அப்படிங்கறது தாங்க.
தேர்தல் நேரத்துல காசு கொடுத்து பெண்கள்கிட்ட ஓட்டு வாங்கிடலாம் தான். இப்ப என்ன பண்றாங்கன்னா, உரிமைத்தொகை விடுபட்டவர்களுக்கு தேர்தல் முடிந்த உடனே கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு பொய்யான வாக்குறுதியை சொல்றாங்க. பெண்கள் மிக வெளிப்பானவர்கள், குறிப்பாக தமிழக பெண்கள் மிக வெளிப்பானவர்கள். அந்த காலத்து பெண் எப்படி முரத்தை எடுத்து புளிய விரட்டி அடிச்சாலும் அந்த மாதிரி இந்த திமுகங்கிற காகித பொய்ப்புலியை வாக்கு சீட்டு என்பதன் மூலம் விரட்டி அடிக்க போகிறார்கள் தமிழக பெண்கள். நன்றி மணிகணேசன். ஆட்சியர் சுகந்தி, இப்ப என்னன்னா அதிமுக திமுக இந்த கம்பாரிசன்லாம் இருக்கு இல்லையா, ஓட்டு போட போற சமயத்துல என்ன மைண்ட்ல இருக்கோ அதை தான் அவங்க யோசிப்பாங்களா பெண்களை கேட்கிறேன், இல்ல திமுக நமக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அதிமுக நமக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி பார்த்து பெண்கள் விவரமா ஓட்டு போடுவாங்க? பெண்கள் எப்பயுமே விவரமா தான் சார் ஓட்டு போடுவாங்க. சரிங்களா, நீங்கள் அங்கே களத்துக்கு போனோம் இல்லையே, நீங்கள் வந்து இத்தனை நம்ம சொன்னால் அத்தனை பாயிண்ட்டே அவங்க உட்காந்து டிட்டோவாக நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்படிலாம் போட போகிறது கிடையாது. எனக்கு நான் யார் வந்தால் நல்லா மனசில் இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா, ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் அந்த அம்மாவோட உருவம் எல்லோருக்கும் மனதில் முன்னாடி நிற்கும். அந்த மிஷன் முன்னாடி நீங்கள் போய் நின்னாலோ இல்லை வாக்குச்சீட்டுக்குள்ள போடும் போதோ உங்களுக்கு அவர்களுடைய இது நம்ம பாதுகாப்பாக இருக்கலாங்கிற ஒரு உண்மை இன்னைக்கு தோணும். இப்போ அதே இடத்துல இவங்களை வச்சு பார்க்க முடியுமா? திமுகவை வச்சு நீங்கள் வந்து அதே இடத்துல ஸ்டாலின் ஐயாவோட உருவத்தை நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன்முடி ஐயா வருவாரா? ஃபேர் அண்ட் லவ்லி கேஸுக்கு உள்ள வருமா? மண்டையில் தட்டின KKSSR வருவாரா? வரிசையாக அத்தனை கேஸ் வரும்போது அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க, என்னன்னா பெண்கள் வேண்டுவது நீங்கள் எனக்கு வந்து நான் சம்பாதிச்சுக்குவேன் சார், சுயமாக சம்பாதிச்சுக்குவேன், ஆனால் நீங்கள் ஆட்சி செய்யும் போது நான் செக்யூர்டாக இருக்கணும், எனக்கான மரியாதை இருக்குதா? மரியாதை தான் எல்லோரும் எதிர்பார்ப்பது. என்னை நீங்கள் பெண்ணாக எந்த இடத்துலையும் மதிக்கலை, ஏன்னா ஒரு சோசியல் செக்யூரிட்டியோடு இல்லை. அப்புறம் ரெண்டாவது இவங்க கொண்டு வந்த திட்டம் தான் அந்த 100 ரூபா இந்த 100 நாள் வேலையினால திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தை இன்னைக்கு திமுக வேலை செஞ்சுற எல்லாத்துக்கும் பணம் பட்டுவாடா எப்படி செய்து கொண்டிருக்கிறது? இவங்க போகிற இடத்துல அதே கேள்வி கேட்கிறார்கள். அன்னை சோனியா காந்தியோட உயர்ந்த சிந்தனையில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான், ஆனா இன்னைக்கு அதோட நிலைமை எப்படி இருக்கு? ஆனா நீங்க போய் என்ன பண்றீங்க? அங்க போகும்போது களத்துல கேக்குறாங்க எத்தனை இடத்துல, ஏன்னா நீங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வருது, எல்லா இடத்துலயும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்துருது. ஐயா எங்களுக்கு கூலியே வரல, 4 மாதமா வருது ஐயா எங்களுக்கு கூலியே வரல. ஐயா நீங்க உடனே என்ன சொல்றீங்க, எங்களுக்கு பிஜேபி கொடுக்கலன்றீங்க? ஏன்பா நீங்க அங்க என்னப்பா எதிர்கட்சி தலைவர் கேக்குறாரா? செங்கலை தூக்கிட்டு போய் இதுக்கெல்லாம் காமிக்கிறியப்பா அங்க போய் காதல நீ வந்து அவரை போய் 2 தடவை பாத்தீங்களா? இங்க எத்தனை தடவை ஸ்டேஜ்ல கூட்டிட்டு வந்து போய் இது பண்ணீங்க? அப்ப எல்லாம் இங்க இது காசு வரல சார், ஏன் சொல்ல தெரியல, ஏன் வாங்க தெரியல. அப்ப உங்க தேவைக்கு கூட்டிட்டு வந்து நீ கேள வேண்டிய விளையாடுவ, மக்களோட தேவைக்கு அந்த 100 நாள் திட்டத்துக்கு 4 மாசம் பாக்கி இருக்கு, நீ கூட்டிட்டு வர மாட்டேங்கிற. அப்ப காங்கிரஸோட ஒரு சூப்பர் திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம், பெண்களுக்கு எல்லா வகையிலும் பயனளிக்க கூடிய அந்த திட்டத்தை ஏழை மக்களுக்கு விளிம்பு நிலை மக்களோட அடித்தட்டு மக்களோட வாழ்வாதார பிரச்சனைக்கு சீர் பண்றதுக்காக கொண்டு வந்த அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கே ஒழுங்கா கூலி கொடுக்காத திமுகவை இந்த பெண்கள் நம்புவார்கள் என்று நினைக்கிறீர்களா? இது காங்கிரசுக்கும் சேர்த்து பெண்கள் வைக்க போகின்ற உள்ளபடியே பெண்கள் யாருக்கு ஆதரவாக நிற்க போகிறார்கள் அப்படிங்கறத வரக்கூடிய June 4 ரொம்ப வெளிப்படையாவே நமக்கு சொல்ல போகுது. அது வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.